எங்காட்டில் வாழைப்பூ பருப்பு சிலி, அதுக்கு முதல்ல தேவை வாழைப்பூ. ஒரு வாழைப்பூவை நல்லா உள்ளே இருக்கிற அந்த காம்பு பாகத்தெல்லாம் எடுத்துட்டு, கள்ளன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி மோரில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இதுதான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு பருப்பு சிலிக்கு பருப்பு அதை நினைக்க போகிறேன். கடலைப்பருப்பும், இது கடலைப்பருப்பு, இதே அளவு துவரம் பருப்பு, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் குவான்டிட்டி. அதை எடுத்துட்டாச்சு. அதில் நல்ல வாட்டரை விட்டு சோப் பண்ணணும். இது ஒன்றரை மணி நேரம் ஊறுனா போகும். இது அடுத்த அதுக்கு தேவையானது. வாழைப்பூ நறுக்கி வச்சது, மோரில் போட்டது, ஊற வச்சது பருப்பை, அதோட பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு மிளகாய் வற்றல். எங்கள் அத்தில் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். உப்பு, கருவேப்பிலை தனியாக போட்டால் தூக்கி போட்டுடுறான்னு சேர்த்து போட்டிருக்கேன். பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து பருப்பை ஊறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஊற வச்ச துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் 1.5 மணி நேரம் ஆயிடுத்து ஊறிடுத்து. அதில் தேவையான மிளகாய் வத்தல், கருவேப்பிலை எல்லாத்தையுமா இந்த மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்சிலேருந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நான் வேக வச்சு உதிர்த்து பண்ண போகிறேன். எண்ணெய் நிறையா விடாமல், இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் இந்த மெத்தடில் ஆவியில் வேக வச்சு பண்ண போகிறேன். பருப்பு அரைச்ச பருப்பு விழுது ரெண்டையுமே நான் ஆவியில் தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். மோரில் நறுக்கி போட்டு வச்சுருந்த வாழைப்பூவை இந்த மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சுக்க போகிறேன். அதில் கொஞ்சம் ஜலம் இருந்தாலும் பரவாயில்ல. இதை க்ளோஸ் பண்ணி, லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை வேக வைக்கிறேன். இன் பிட்வீன் இந்த அரைச்ச விழுத இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இது வந்த உடனே எடுத்து இதையும் மூடி வச்சாச்சு. இது ரெண்டும் வெந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். எல்லாம் நல்லா வெந்திருக்கும், ரெண்டுமே வெந்திருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மேல் ஜலம் இருக்கும், அதனால் அதை அப்படியே இதில் வடியை வைக்கிறேன். இல்லைன்னா கொச கொசன்னு போயிடும், உதிர உதிராக வராது. நெக்ஸ்ட்டு இதுவும் நல்லா வெந்துருச்சு. இந்த இட்லி கூட சூப்பராக வெந்திருக்கு.
கொஞ்சம் கூட எண்ணெய் செலவில்லாத இதில் கூட நான் எண்ணெய் தடவை மறந்து போயிருக்கேன். இந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இருந்தால் இது கூட ஒட்டாது. இது கொஞ்சம் ஆறணும். இது ஆறின உடனே இதை உசிலிச்சு அதுக்கப்புறம் அந்த இதையும் போடணும் சேர்த்து. இட்லியெல்லாம் ஆறணுங்கிறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி வைக்கிறேன். ஆறின உடனே மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு திருப்பினா பூவாட்டம் ஆகிடும். ஹெல்த்தி பருப்பு உசிலி. இப்போது எல்லாம் ஆறிடுச்சு நன்னா, அதனால் இதை மிக்சி ஜாரில் போடுறேன். கையெண்ணெய் போட்டு இதை வச்சு இப்படி ஒரு திருப்பு திருப்பினா உதிர்ந்துடும். பூ மாதிரி உதிர்ந்துடுத்தும். இந்த டைப் உசுவிக்கு எண்ணெய் ரொம்ப வேண்டாம். ஒரு 3 டீஸ்பூன் விட்டால் போகிறோம். அப்புறம் தேவையான விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். இப்போ அரைச்சு வேக வச்சு உளுத்த பருப்பை அது நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும். போல போல எண்ணெயில் அந்த உளுத்த பருப்பு கொஞ்சம் அதை போட்டு பரட்டணும். இது அடி கனமானது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கு. அதோட இப்போ ஆவியில் வேக வச்ச இந்த வாழைப்பூவை அதையும் அதோட சேர்த்துவாங்க. இது சூடே இல்லை. இந்த கடாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிடிபிடி பிடிக்கி எதுவுமே வேண்டாம், கையாலேயே எடுக்கலாம். இப்போது ரெண்டும் சேர்ந்து வாழைப்பூ கலரும் மஞ்சள் பருப்பு கலருமாக சேர்ந்துருக்கு. டேஸ்ட்டுமே இது வந்து சம அளவு போட்டிருக்கிறதுனால கடலைப்பருப்பு டேஸ்ட்டும் துவரம்பருப்பு டேஸ்ட்டுமா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உளுத்தம் பருப்பு போடலை, தாளிக்கலை. கடுகு மட்டும் போடும். பெருங்காயம் கடுகு கருவேப்பிலையே போட்டு அரைச்சிட்டேன். அதனால் இந்த பருப்பு உசிலி இப்படி உதிரி உதிரியாக இந்த கலர் தான் இருக்குது. எண்ணெய் விட்டு பண்ணால் அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு, ரொம்ப எண்ணெய் செலவில்லை. வாழைப்பூ பருப்பு உசிலி, ஹெல்த்தியான பருப்பு உசிலி ரெடி. இதை இப்படியே தூக்கலாம். இந்த பாத்திரம் ஒன்றுமே ஆகாது, கையில் சூடே படலை. அருமையாக இருக்குது.